சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஜூட் மெட்டீரியலில் லஞ்ச் பேகு ப்ளஸ் ஷாப்பிங் பேகு ரெண்டும் யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சிருக்குது பேகு. நீங்கள் பாருங்கள், உள்ளார வந்து ஜிப்பெல்லாம் வச்சு ஒரு பேக்கெட்டு இன்னொரு பேக்கெட்டு சைடில் ஒரே இதுவிலே ரெண்டு பேக்கெட் வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு பேக்கெட்டு இந்த மாதிரி வச்சு தச்சு இருக்குது. நீங்கள் ரெண்டு பேக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இது தேவையான அளவு பார்த்துக்கலாங்க. 14x32 ரெண்டு பீஸ் எடுக்கணுங்க. ஒரு மெயின் கிளாத்து ஒரு லைனிங்கு. நீங்கள் மெயின் கிளாத்து மட்டும் துணியில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பாஞ்சி ஒரு மெயின் கிளாத்து ஒரு லைனிங்கு மூணு துணியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மெட்டீரியல் ஜூட் மெட்டீரியல்ன்றதை நான் ஒன்று எடுத்துருக்கேன். இது நீங்கள் துணியாக இருந்தால் மூணு எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. துணியில் தைக்கிறதா இருந்தால் ஒரு மெயின் ஒரு ஸ்பாஞ்சி ஒரு லைனிங் மூணு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜூட்டுன்றதுனால நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், ஒரு லைனிங் உள்ளே வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 14x14 உள்ள பேக்கெட் வைக்கிற துணி, இது ஒரு பீஸு தான். இது வந்து 8x16 இதுவும் வந்து ஜிப்பு வச்சு பாக்கெட் வைக்கிறதுக்கு இது ஒரு துணி. இது வந்து 3x6 ஒரு மெயின்னு ஒரு லைனிங் எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு மூடி மாதிரி ஒரு டிசைனுக்காக. இது 8 இன்ச்சில் ஒரு ஜிப்பு. இது வந்து கிராஸில் வந்து பைப்பிங் எடுத்திருக்க 1.5 இன்ச்சில். இது வந்து லென்த்திங்க வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். 14x32 ஒரு பீஸ் லைனிங் பீஸ் சொன்ன இல்லைங்களா, ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டபுளாக மடிச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளில் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ சென்டராக மடிச்சுக்கோங்க. இப்படி இப்படி சென்டராக மடிச்சுக்கிட்டு நடு சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1.5 இன்ச்சு பாருங்கள், இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருந்து சைடில் 4.5 இன்ச்சு, இந்த பக்கமும் அதேமாரி 4.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 4.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிக்கிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். இது அப்படியே 4 பக்கமாக எடுத்து மடிச்சிக்கலாம், மடித்து கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். இப்போ 2 மடித்தேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இப்படி 4 மடிச்சிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சைடில் வந்து அந்த 4 இதுவும் மடித்தது மாதிரி. நீங்கள் ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கெலாம் 4 மடிப்பீங்களா, அந்த மாதிரி இப்படி மடித்து இந்த பிசுறு உங்களுக்கு வாட்டம் அந்த சைடு வந்தால் அந்த சைடு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பிசுறு இப்போ என் சைடு வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பக்கம்னாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷேப்பு கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் இங்கே ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணணும். அது இது அளவு சொல்கிறேங்க. மேலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துக்கு. இங்கே இப்படி சைடுலேருந்து 1.5 இன்ச்சு, இப்படி சைடில் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் சைடு 1.5 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இது அடையாளத்துக்கு ரவுண்ட் ஷேப் எப்படி வரையிறதுன்றது சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கைப்பிடி தகுந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. இப்படி சைஸ் எடுத்துக்கிட்டு இங்கே மேலேருந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கு கிட்டே இப்படி வச்சுக்கோங்க. மார்க் கிட்டே வச்சுக்கிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பு பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க.
இப்படி பிடிச்சி வெட்டிட்டு கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வெட்டிக்கோங்க. இப்போ இந்த ஷேப் எல்லாத்தையுமே வந்து இந்த மெட்டீரியலில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பின் போட்டு இது அதே அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. ஜூட் மெட்டீரியலில் கட் பண்ணியாச்சு. கீழே என்ன செய்யுங்க, இப்படி வந்து இப்படி ரெண்டாக மடிச்சிருக்கிறேன் நான். ரெண்டாக மடித்ததில் கீழே சைடில் இங்கே 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு, 2 இன்ச்சு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சுங்க 2 சைட்லேயுமே. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணி போகிற பீஸெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க ஜூட் மெட்டீரியலில். ஏன்னா இதெல்லாம் பூ டிசைன் செய்யலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மெட்டீரியல் வந்து ரேட் அதிகம், அதனால் நீங்கள் கட் பண்ணி தூக்கி போடாமல் இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் பூ டிசைன் செய்கிறவங்களாக இருந்தால் பூ டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பிட்டில் போய் எங்கே செய்கிறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, இந்த பிட்லேயே இந்த பிட்டு வச்சு நீங்கள் பூ பண்ணலாம். இப்போ இது வந்து தைக்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து நீட்டு 32 எடுத்தோம், சைடில் வந்து 14 எடுத்தோம் இல்லைங்களா. நீங்கள் பாருங்கள், இது வந்து 14, நீட்டு வந்து 32 எடுத்தோம். இந்த 32 தான் ரெண்டாம் அடித்து நம்ம இதை கட் பண்ணோம். இப்போ வந்து என்ன செய்யுங்க, சைடில் இங்கே 2 சைடு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 சைடு தையல் போட்டாச்சுங்க. இந்த கட் பண்ணதை இப்படி முக்கோண ஷேப் இருக்கிறத இப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த மடிப்பு இந்த தையலும் பிரிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிறதுனால இப்படி விரிவுபடுத்திக்கோங்க. டபுளாக இருக்கிறத இப்படி விரிவுபடுத்திக்கோங்க. சைடெல்லாம் தச்சின்னு வந்துடுங்க. இங்கே கார்னரில் வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் தச்சிடலாம். பாருங்கள், இந்த முக்கோண ஷேப் வந்து இந்த கிளாத்தை வந்து விரிவுபடுத்தி தைங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் தச்சியாச்சு. இங்கே பாருங்கள், 2 சைடுமே தச்சியாச்சு. இது திருப்பிக்கலாம், திருப்பாமே வைக்கலாம், நீங்கள் திருப்பாமே வச்சுக்கலாம். இப்போத்திக்கு அடுத்தது தைக்கலாம். இந்த 8x16 ஒரு பீஸு ஜிப்பு வச்சு தைக்கிறது பேக்கெட்டு ஒரு பீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. 8x16 பீஸில் 8 சைடு வச்சுக்கோங்க. இந்த ஜிப்பு 8 இன்ச்சு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உல்ட்டாவாக வச்சுக்கோங்க. உல்ட்டாவாக வச்சு திருப்பிக்கோங்க. இப்போ வந்து தச்சியாச்சுங்க. இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த பிசுறு வராமல் நீங்கள் மேல் படிமனை தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேல் படிமனை தையல் போட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த துணி சைடில் வந்து தள்ளிக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சு பண்ணிக்க. இது இப்படி மேல் சைடு வச்சிட்டிங்கன்னா ஜிப்பு போட முடியாது, நூல் வந்து மாட்டும் இதில். அதனால தான் படிமனை தையல் போட சொல்கிறது. இப்போ மறுபடியும் என்ன செய்யுங்க, கீழே இருக்கிற பீஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் சென்ட்ரு மடிச்சுக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு வாங்க. மேலே எடுத்துகிட்டு வந்து தையல் போட்டுட்டு மறுபடியும் படிமன் தையல் போடணும். இது தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது தச்சியாச்சுங்க. இதை வந்து இந்த துணி எப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு படிமன் தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து இந்த ஜிப்பு படிமனை தையல் போட்டாச்சுங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இங்கே மேலே துணி விட்டுடுங்க. துணி விட்டுட்டு இந்த 2 சைடும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே தச்சியாச்சுங்க. இந்த பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இது ஓபன் பண்ணி இப்படி திருப்பிக்கோங்க. கரெக்டாக அப்படி திருப்பிக்கோங்க. இது ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்கெட் எடுத்து வச்சுட்டுங்க, இந்த லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் பீஸில் இங்கே 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அந்த பேக் கட் பண்ண மாதிரி இங்கே 2 இங்கே 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து இந்த 2 சைடு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது நீட்டாக்கிக்கோங்க. நீட்டாக்கிட்டு இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேக்கெட் ரெடி பண்ணோம் இல்லையா, இதுவும் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 1 இன்ச்சு மேலேருந்து 1 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த சைடில் மட்டும் தைங்க. இங்கே சைடில் தைச்சிக்கோங்க. இங்கே தைக்காதீங்க, இது தைக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், மேலேருந்து 1 இன்ச்சு நடு சென்ட்ரு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் தையல் போடுங்க. இப்போ வந்து இந்த சைடு கீழே இந்த சைடு 3 சைடும் தைச்சியாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு பாக்கெட்டு, இதிலே 2 பாக்கெட் வர மாதிரி. அதுக்கப்புறம் 14 சொன்னோம் இல்லைங்களா, இதை இப்போ தைச்சிக்கலாம். இதை எடுத்து சைடில் வைங்க. பதினாலு 2 மடிச்சு தைச்சியாச்சுங்க. இங்கே பாருங்கள், நீட்டாக தைச்சியாச்சு. இதை திருப்பிக்கோங்க. இது திருப்பிக்கிட்டு ஒரு படிமான் தையல் போட்டுக்கோங்க. போடணும்னு இல்லை, போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். அந்த ஸ்டிப்புக்காக தான் படிமான தையல். இப்போ படிமான் தையல் போட்டாச்சுங்க. இப்படி 2 மடிச்சுக்கோங்க. இப்படி 2 மடித்து நடு சென்டர் அடையாளம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கெட்டுக்காக. இப்போ இந்த பீஸில் பேக்கெட் வச்சிங்க இல்லைங்களா, அதே பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸை இப்படி வச்சுக்கோங்க. இங்கே கைப்பிடியில் அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து கீழே 1.5 இன்ச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சைடு இந்த நடு சென்டர், ஃபஸ்ட்டு நடு சென்டரில் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நடு சென்ட்ரு 2 சைடு அடுத்தது கீழே தையல் போட்டாச்சு. பாருங்கள் பேக்கெட்டு, இதில் 2 பேக்கெட். இப்போ இது பாக்கெட் தைச்சியாச்சுங்க. இது வந்து இப்படி 2 மடிச்சுக்கோங்க. இப்படி 2 மடித்து சைடில் தையல் போட்டுக்கோங்க. ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து திருப்பும் போதெல்லாம் பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து 2 சைடுமே தையல் போட்டாச்சுங்க. இப்போ இந்த ஷேப்பு கட் பண்ணிங்க இல்லைங்களா, இந்த ஷேப்பை இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து தையல் போட்டுடுங்க. இந்த 2 சைடும் முக்கோணம் மாதிரி தைச்சியாச்சுங்க. இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 3 காரு சொன்னோம் இல்லைங்களா, இந்த 3 கார் 2 பீஸ் சொன்னதில் இது வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்படி டபுளாக மடிச்சுட்டு சும்மா இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்குங்க. இது ரவுண்ட் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கட் பண்ணாமல் வச்சுக்குது. அதில் வந்து 1 இன்ச்சு மேலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இப்போ மேலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. கட்டமாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஸை வந்து இப்போ ஜூட் மெட்டீரியலில் மேல் சைடு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ வெல்க்ரோ வச்சு தான் இப்படி உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க.
இப்படி திருப்பிட்டு இந்த ஷேப்பு தையல் போட்டுன்னு வந்துடுங்க. இப்போ வந்து இது சுற்றி தையல் போட்டாச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள், தையல் தெரியும். இப்போ இந்த எஸ்டா வர அந்த துணியை கட் பண்ணி எடுத்துடுங்க. எஸ்டா வரதை கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பு திருப்பணும் இல்லைங்களா, திருப்புறதுக்காக இந்த ஷேப்பு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இதை திருப்பியாச்சுங்க. திருப்பினதுக்கப்புறம் மேலே படிமண தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜூட் மெட்டீரியலில் படிமண தையல் போட்டாச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பேகு ஜூட் பேக் எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்து வச்சுட்டு ஜூட் எடுத்துக்கோங்க. இந்த ஜூட்டில் வந்து இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. இங்கே இங்கே பாருங்கள், சென்டர் மார்க் போட்டிருக்கேன். ரெண்டு சைடுமே அதேமாதிரி மார்க் போட்டிருக்கேன். இங்கே மேலேருந்து கீழே 1.5 இன்ச். இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே 1.5 இன்ச். இப்போ இது என்ன செய்யுங்க, இது வந்து இப்படி வரணும். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ள வாட்டமாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படி இப்படி தைக்க சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன செய்யுங்க, இப்போ இது வந்து இந்த மாதிரி இப்படி வரணும். இந்த பீஸ் வந்து இப்படி இப்படி வரணும். அதனால் என்ன செய்யுங்க, இது இப்படி வச்சு தைக்கிறதுக்கு இந்த பீஸை இப்போ இங்கே ஒரு தையல் போட்டுடுங்க. தையல் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே மடித்து, இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா, இந்த பிசுரை மடித்து ரெண்டு தையல் அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இங்கே சென்டர் மார்க் பண்ண இடத்துல. இப்போ என்ன செய்யுங்க, இந்த கீழே இருக்க துணியை இப்படி தள்ளிக்கோங்க. இப்போ இதை தைச்சியாச்சுங்க. இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பின்னு இது இப்படி ஒட்டுறதுக்காக இன்னொரு வெல்க்ரோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க்லேருந்து கீழே 1.5 இன்ச், கீழே 1.5 இன்ச் வச்சு இந்த வெல்க்ரோ வச்சு தைச்சிக்கோங்க. இங்கே இப்படி வர மாதிரி கட்டமாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது தைச்சியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இது ரெடிங்க. இது உள்டாவாக மறுபடி திருப்பிக்கோங்க. இது திருப்பியாச்சுங்க. இது வந்து உள்டாவில் இருக்குது, இதுவும் உள்டாவில் இருக்குது. இது என்ன செய்யுங்க, ரெண்டு முக்கோணம் மாதிரி தைச்சோம் இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நகராமல் இருக்கும். இது ரெண்டு சைடுமே இந்த சைடும் தைச்சிடுங்க. இப்போ வந்து இங்கே தையல் போட்டுங்க. நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ வந்து இது திருப்பினா வந்து மேலே வந்து பைப்பிங் வரும். நீங்கள் அப்படியே தைக்கிறதா இருந்தால் இங்கே ஜாயின் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு ஜாயின் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணிவிடுங்க, அந்த சைடு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி தைச்சியாச்சுங்க. இப்போ திருப்பிக்கோங்க பேகை. இப்போ வந்து உள் பக்கத்தில் இருக்கிற அந்த லைனிங் துணியும் இந்த ஜூட் துணியும் ரெண்டு இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றா வச்சு சுற்றிரும் பின் போட்டுடுங்க. அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் இங்கே சைடில் ஃபுல்லாகவே வந்து பின் போட்டுடுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பைப்பிங் தான் கொடுக்கணும். இப்போ வந்து சுற்றி பாருங்கள், பின்னு போட்டிருக்கு அது நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து தச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து பைப்பிங் கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் விட்டுட்டு இந்த பிசுறு விட்டுட்டு கடைசியாக ஜாயின் பண்ணுற மாதிரி விட்டுடுங்க. விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து சுற்றி பைப்பிங் வந்து சும்மா அப்படியே உள் பக்கத்தில் கொடுத்துருக்குது. மறுபடியும் இப்படி திருப்பி தைக்கணும். இங்கே வந்து லாஸ்ட்டு முடியும் போது இங்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு காமினுன்றதுனால அதை கட் பண்ணாமே அப்படியே வச்சேன். மறுபடியும் இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தச்சிருக்கிறேன். சும்மா லைட்டாக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் இப்படி திருப்பும் போது கரெக்டாக வரும். இதுவும் வந்து அதேமாதிரி தையல் போட்டிருக்க அந்த எஸ்டா வர பீஸை வெட்டிடுங்க. இப்போ வந்து பேக் ஏதாவது ஒரு சைடு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி வந்து உள் பக்கத்தில் இருக்கிற துணி வந்து மேலே தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பிசுரை மடிச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் இடத்துலேயே நான் தைக்கிறேன். பிசுரை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மேலே இப்படி பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இப்படி தைச்சின்னு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், ஷாப்பிங் பேக் ரெடிங்க. ஜிப் இது வந்து வெல்க்ரோ வச்சுருக்கேன். நீங்கள் பட்டன் கூட வச்சுக்கலாம் டிசைனாக. பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த பைப்பிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் வந்து லைனிங்கே வந்து சேம் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆப்போசிட் கலர் கொடுக்குறதா இருந்தால் இதுக்கு மெரூன் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆப்போசிட் கலர் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். நான் வந்து சேம் கலர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பேக்கெட்டு. இங்கே ஒரு பேக்கெட்டு. இங்கே ஜிப்பு ஓப்பன் பண்ணால் இன்னொரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு பேக்கெட்டு பாருங்கள். இந்த சைடில் ரெண்டு பேக்கெட்டு. நான் ஜூட் மெட்டீரியலில் தைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கிளாத்துலேயே தைக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஷாப்பிங் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பேகு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டிசைன் வந்து சும்மா அப்படி மூடுற மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ இது மூடுற மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டிசைன் வந்து நீங்கள் பெயிண்டிங்கு ஸ்டோனு எப்படி வேணாலும் வச்சுருக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த லைனிங் கிளாத் எடுத்துருக்கில்லையே, அந்த லைனிங் கிளாத்துலேயே பூ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பூ வச்சு தைச்சிக்கலாம் சேம் கலரில். நீங்கள் மெரூன் வந்து பைப்பிங் மெரூன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன். நீங்கள் என்ன துணி மெரூன் பைப்பிங் கொடுக்குறீங்களா, சில்கில் நான் கொடுத்துருக்கேன் துணி. சில்கில் பூ செஞ்சுருக்கேன். ஆப்போசிட் கலர் வேணும் அப்படின்னா ஆப்போசிட் கலர்லேயும் நீங்கள் பூ வச்சு தைச்சிக்கலாம். அந்த பூ தைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பூ வச்சு வச்சு இது நீங்கள் வந்து கம்மு போட்டு ஓட்டிக்கலாம், கையில் ஊசி நூல் வச்சும் தைச்சிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நான் மெரூன் கலர் பூ வச்சுருக்கிறேன். அதேமாரி நீங்கள் என்ன பைப்பிங் கொடுக்குறீங்களோ அதே பூ கூட வைக்கலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு தெரியணுன்றதுனால அந்த பூ வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சில்க் துணி வச்சே நீங்கள் வந்து பூ டிசைன் பண்ணி இதுக்கு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் இந்த பேகு ஷாப்பிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி சிம்பிளாக வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒயர் பேக் வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கு தான் அந்த மாதிரி இதில் பேக்கெட் இருக்குது. ஃபோனு கச்சிப்பு அந்த மாதிரி ரூபா அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க இந்த பேகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி.